Tara, tara,
என்ன சுசே? அந்த மளிகைக்கடை பக்கிசாமி உங்க அம்மாவை கெட்ட வர சொல்லி திட்டிட்டு இருக்கான். என்ன உட்கார்ந்துட்டு இருக்க? என்னது அந்த ராஸ்கல்? என்ன பண்றப்பா? அம்மா, அந்த மளிகைக்கடை பக்கிசாமி உங்களை திட்டினாமே, நீங்க வீட்டுக்கு போங்க, அவனை நான் பாக்குறேன். செல்வம், அவன் கடையில போய் சண்டை போடாதப்பா, போயிட்டு போறா. செல்வம், செல்வம், ஏ செல்வம், காய் பக்கிசாமி, செல்வம், ஏ தகரிகா போச்சு, தகரிகா போச்சு, கேளு, பாத்துட்டு இருக்கே, ஐயோ, ஐயோ, காய் பக்கிசாமி, ஒருபடி அரிசி கேட்டதுக்கு, எங்க அம்மா பத்தி என்ன சொன்னேன்? நான் ஒண்ணு சொல்லல, நான் ஒண்ணு சொல்லல, என்ன சொல்லு? யாருகிட்டயாவது படுத்து பணம் சம்பாதிச்சு உன் பிள்ளைங்களை காப்பாத்துறது தானேன்னு உங்க அம்மா கிட்ட இவன் சொன்னான். குடும்பத்தோட நிலைமை நினைச்சு உன்ன சும்மா விடுறேன். நானும் ஒரு நாளைக்கு பணக்காரனாகி உன்னை வந்து பாக்குறா. சாப்பிடுப்பா. கடவுள் என்னைக்குத்தான் நமக்கு நல்ல காலத்தை தரப்போறாரு. அம்மா, கொஞ்சம் சாதம் வேணுமா? இல்ல ஜெய, சாப்பிடு. வேண்டாம், நீயே சாப்பிடு. பரவாயில்ல, சாப்பிடு. அம்மா, நீங்க சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு வயிறாறு சாப்பாடு போட முடியலையே. அழாதீங்கம்மா, நம்ம கஷ்டம்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்குதான். நான் நிறைய சம்பாதிக்க போறேன். உங்களெல்லாம் பசி பட்டினி இல்லாம நிச்சயம் காப்பாத்துவேன். இப்படி நடு ரோட்ல எழுதிட்டா பணம் வந்துருமா? இப்ப வழி விட போறியா இல்ல கார மேல ஏத்துட்டுமா? என்ன சொன்ன? திமிரு, பண திமிரு பேசுற. ஏய், கார்ல ஏறாத, ஏறாதனா? அழகான காமத்தில் அலுங்காம குலுங்காம ஆட்டம் போடுற மான்குட்டியே, சாயாத கொம்பிரண்டு இல்லாத மான்குட்டியே, நீ தகராறு பண்ணாத வாயாடி பெண்குட்டியே. யார பார்த்து என்ன பாட்டு பாடுற? உன்ன என்ன செய்ய பாரு. என்ன 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 பண்ண போறீங்க? உன்னு செஞ்சுட்டு சொல்லுங்க, இல்ல சொல்லிட்டு செய்யுங்க. யூ யூ யூ, என்ன யூ 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 யூ? பார்த்தா பசு மாதிரி இருந்துகிட்டு. கழுத்துல நீ தான் போடணும் மாலை, பார்த்தா பார்வைக்கு
உழைக்கிற கோழங்க நாங்க நிறச்சால நாட்டுல நடப்பு மாறாதோ, நாங்க துணிஞ்சாலே உலகில நன்மை சேராதோ. பார்த்து இருக்கோம், வழி பார்த்து இருக்கோம், எங்க காலத்துல நேரத்தை பார்க்கணும். நீங்க எங்க முதலாளி அம்மாவே விரட்டி விரட்டி கண்ட இடத்துல இடிச்சு இடிச்சு பார்த்தா பாரு. எங்க முதலாளிக்கு மட்டும் தெரிஞ்சது, உன்னை அக்கு வேற ஆணி வேற பிச்சு போட ஆரம்பிச்சு முடிக்கிற முடிய பாரு, கண்ணை நோண்டிடுவேன். சோத்துக்கு காஞ்ச பயலுக்கு வாய் நீளுதாடா வாய். அண்ணே வாய் மட்டுமா நீளும், இப்படியே நீ பேசிட்டு போனா என் கை நீளும். அப்புறம் உங்களை அரைஞ்சண்ணா பாமர வாழ்க்கையில் ஆட்டரி தினம் பகலிலையும் நடுராத்திரி. எங்க பாமர வாழ்க்கையில் ஆட்டரி தினம் பகலிலையும் நடுராத்திரி. நாங்க உழுதாத்தான் ஏழடி வயது பசி அடைஞ்சோம், நாங்க விதைச்சாத்தான் நாட்டுல உனக்கு ருசி தெரியும். ஏ பொறுத்து இருக்கோம், ரொம்ப பெருத்து இருக்கோம், நாங்க போடுற போடுல வெளுக்கண்ணு நீங்க பார்வைக்கு பட்டுதான். ஒரே நாயுடு, என்ன விளையாடு? தேதி வாரியா பார்த்தா மீன் அதிகமா இருக்குது, ரேட் வாரியா பார்த்தா பணம் குறையுது. கணக்குல ஏதாவது மிஸ்டேக்கா? நீங்க இந்த மாதிரி எல்லாம் சந்தேகப்பட்டா வேற கணக்கு பிள்ளைய பாத்துக்கங்க. திமிர பாத்தியா? என்ன கார் டோர் இப்படி அலருது? ராதா இவ்வளவு கோபமா போது என்னடி? கொஞ்சம் இருங்க, நான் போய் என்ன விசாரிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன். ஏன் பதறீங்க? விஷயத்தை சொல்லுங்க. மல்லிகைப்பூவை நசிட்டான், மாம்பழத்தை புழிஞ்சிட்டான். என்னடா ரெண்டு பேரும் சேர்ந்து புது கவிதை எழுதுறீங்களா? கவிதை இல்லைங்க, கலக்க விஷயம். என்ன விஷயம்? கைய புடிச்சு இழுத்துட்டான், கால புடிச்சு வாரிட்டான், கீழே தள்ளி மேல ஏறி ஒரு பாட்டே பாடி முடிச்சிட்டான். யார் அவன்? நம்ம கிட்ட வலையிஸ்தானே ஜானுந்து பைய செல்வா, அவன் தான் பாட்டு பாடி உங்க மகன் கைய புடிச்சு இழுத்துட்டான். இதுக்கு என்னன்ற? அப்படியா? இனி அந்த பரதேசி பைய இந்த ஊர் எல்லையிலேயே இருக்க கூடாது. கணக்கு இல்லாம பணத்தை தர்றேன், அதிரடி ஆறுமுகத்துக்கிட்ட அந்த பணத்தை கொடு. அவனை பின்னிட சொல்லு, உள்ளடியா இருக்கணும், ஊமகாயமா இருக்கணும். ஒரு வருஷத்துக்கு அவன் இனி எழுந்து நடக்கவே கூடாது.
மூச்ச நிற்கிற மாதிரி அடிக்க சொல்லுவா இல்ல உற மாதிரி அடிக்க சொல்லுவா? மூச்ச நின்னு போச்சுன்னா அத்தனை பேருமே தூக்குக்கு போகணும்டா. அப்ப நான் உள்ளடியே அடிச்சுறேன் வா மச்சா. அந்த ராஸ்கல சுண்டி விட்டேன்னா சுண்டக்கா பறக்கிற மாதிரி பறப்பா. அந்த பைய கட்ட கேடு கிருஷ்ணனோட இடுப்புல கைய வச்சு கிச்சகிச்சா பண்றான். இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. அப்பா போயிட்டு போதே மன்னிச்சிருங்க. போனா போயிட்டு போதா? கிருஷ்ணனுடைய மக மானத்தை என்னைக்கு அவன் வாங்கினானோ அவன் அக்கு வேற ஆணி வேற கிடைக்கல. நான் இந்த ஊர்ல பெரிய புள்ளி இல்ல சொல்லேண்டா. ஐயோ ஆமாங்க ஆமாங்க. அந்த செல்வம் பையன் நம்மள ரொம்ப அலைய வைக்கிறான். அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டான். கைய காலை தனித்தனியா எடுத்து போடுவோம். ஆமா நீங்க யாரும் கண்டுக்காதீங்க. அவனை கூட்டு கூட்டுலாம் உடனே என்ன புல்லு ஒரு பெரிய யானைய பார்த்து நக்கல் பண்ணலாமா? பண்ண கூடாது. ஒரு சின்ன குப்பம் மேடு ஒரு பெரிய கோபுரத்தை நையாண்டி பண்ணலாமா? பண்ண கூடாது. பண்ண கூடாத பண்ணனவனுக்கு என்ன வச்சா பரிசு கொடுக்கலாம்? நாம என்ன பரிசு கொடுக்கறது? நம்ம பெரிய சொன்ன மாதிரி இவங்களே பரிசு கொடுப்பாங்க. ஆமா நீ வெள்ளப்பட்ட நடத்துறா முண்டகலாம் அடியா. என்னக்கா என்னாச்சு அக்கா? பவானி என்னம்மா ஏம்மா அழற? என்னாச்சு பவானி ஏம்மா அழற? என்ன நடந்துச்சு சொல்லுமா? நீங்க சீதனமா கொடுக்கறேன்னு சொன்ன மூணு பொன் நகைய கொடுக்காதல்ல அவரு. ஓடி ஓடினா பொய்ய சொல்லி புரட்ட சொல்லி கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டா கடவுள் முடிஞ்சு போச்சு உங்க ஆத்தா நினைச்சாளா? ஏய் மூணு பொன் நகை போடுறதா சொன்னாங்களே என்ன ஆச்சு? அதோட வந்தாத்தான் நீ எனக்கு கொண்டாட்டி இல்லன்னா நீ வாழா வெட்டிதான். ஏய் தனியனே ஏன் அழுது நிக்கிற? ஏன் அழுது இருக்கிற? ஓடி இந்தா மூணு பவரோட வந்தாத்தைய மூஞ்சல முடிக்கலாம். நான் புடி போய் போ. ஒருவேளை சோத்துக்கே நாம கஷ்டப்படுறப்போ மூணு பவன் நகைக்கு நான் எங்க போவேன்? காந்தியவாதியான உங்க அப்பா தேசத்துக்காக பாடுபட்டாரு. நாம இன்னைக்கு சாப்பாட்டுக்கு பாடாப்படுறோம். இந்த கிராமத்துல இருக்கிறவருக்கு என்னால பணக்காரனாக முடியாது. நான் பட்டணத்துக்கு போகணும். எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும். மெட்ராஸ் போற ட்ரெயின் எப்போ வரும்? இன்னும் அரை மணி நேரத்தில் வரும்பா. செல்வம் நம்பியார், இதில் நிறைய அபின்னு வாட்சஸு கேசட்டு எல்லாம் இருக்கு, பத்திரமா கொண்டு சேர்க்கணும். என்ன புரிஞ்சுதா? நீ கவலைப்படாத, சேர்த்ததும் உனக்கு தண்டி கொடுக்குறேன். புது பங்களா அட்ரஸ் தெரியுமில்ல? நம்பர் 6 2வது குறுக்கு தெரு அசோக் நகர்.
கவடி பசங்களுக்கு தான் காலமா போயிடுச்சு. வந்த உடனே இடம் கேக்குறியா? நான் 101 மைல இருந்து உட்கார்ந்து வர்றேன். இந்த உருவம் சின்ன உருவம் மாட்டி பாக்குறியா? ஏதாவது பேசின வழியா தூக்கி வழியா பேசி தம்பி பொறுமை. ரயில விட நீ என்ன நடந்துச்சு? முதல்ல இறங்கக்குள்ள தலைவர் சொல்லிட்டாரு உட்காரு. எத்தனை ரயில் ஒன்னாலும் சரி, எத்தனை பஸ் ஒன்னாலும் சரி, இங்க இருந்து அங்க போறாங்க, அங்க இருந்து இங்க வர்றாங்க, நீங்க திருத்தவே முடியாது. மூணு நட போடுறா சொன்னாங்களே, என்ன ஆச்சு? அதோட வந்தாத்தான் நீங்க எனக்கு கொண்டாட்டி, இல்லன்னா நீ வாழ வெட்டிதான். குடும்பத்தோட நிலைமை நினைச்சு உன்னை சும்மா விடுறேன். நானும் ஒரு நாளைக்கு பணக்காரனாகி உன்னை வந்து பாக்குறேன். என்ன தம்பி, என்ன யோஜனை? ஒண்ணு இல்ல. ஏன்பா புதுசா கட்டின பொண்டாட்டிய பிரிஞ்சு வரையா? இல்ல, பணம் சம்பாதிக்கணுங்கிற வெறியோட வர. ஓஹோ, லட்சியவாதியா? பேஷ், சபாஷ். உன்ன மாதிரி லட்சியவாதிய தமிழகத்தினுடைய தலைநகர்ல தலைக்கு எண்ணெய் இல்லாம காலுக்கு செருப்பு இல்லாம லட்சோதி லட்சம் பேரு அலையிறாங்க, உனக்கு தெரியுமா? ஐயா, நான் நிச்சயம் பணக்காரனாவேன். தம்பி, ரயிலுக்கு நீ டிக்கெட் எடுத்துட்டியா? இல்ல, வித்தவ டிக்கெட் தானா? அப்ப நீ நிச்சயம் பணக்காரன் ஆயிடுவேன். உண்மையிலேயே நான் பணக்காரன் ஆவேன சார்? நிச்சயம் நீ பணக்காரன் ஆயிடுவேன். வெடிகுண்டு புரளியா? நாங்க கஸ்டம்ஸ். தெரியா பாலமை. எஸ் சார். இந்த பெட்டியில கள்ளக்கடத்தல் சாமான் வரதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இப்ப நாங்க இதை செக் பண்ணணும். சார், உங்க பெட்டி எங்க? என்கிட்ட இந்த பைதான் இருக்கு. சார், என் சூட்கேஸ திறந்து காட்டணுமா? பாக்குறீங்களா? உங்களை கடைசியா பாக்குறேன். புட்டி உண்மையை சொல்ற வரைக்கும் சோறு தண்ணி ஒண்ணும் கொடுக்காது. புடிச்சு கட்டுங்க. இவங்களை எல்லாம் விடக்கூடாது சார். சார், கஸ்டம்ஸ் கிட்ட இருந்து உங்க பொருளை காப்பாத்த நான் தான் இந்த பெட்டியை ட்ரெயின்ல இருந்து வெளியே தூக்கி போட்டேன். இவர் மேல எந்த தப்பும் இல்ல. உங்க பொருள் சரியா இருக்கான்னு பாருங்க. கண்ணையா இருக்கான்னு பாருயா. சரிங்க. கண்ணையா, வீடியோ கேசட், வாட்சஸ், அபி நல்லா சரியா இருக்கான்னு பாரு. சரியா இருக்குங்க.
மெட்ராஸுக்கு வேலை தேடி வந்து உடனே வேலையை சேர்ந்தவன் நீ ஒருத்தன் தான். நான்லாம் இந்த வேலைக்கு 5 இயர்ஸ் அலைஞ்சு கேட்ச் பண்ணேன், ஆனா மேட்ச் ஆகல. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்ப்பா, ஏன்னா உன் லுக்லயே ஒரு லக் இருக்கு. 100% கரெக்ட் செல்வம். நீ பெட்டியோட வரல, என்ன பட்டி போட்டே சாகடிச்சிருப்பாங்கப்பா. ஆமா, இதுக்கு முன்னாடி 3 பேரை சாகடிச்சிருக்கிறோம். முதலாளி அவ்வளவு கொடுமையானவரா? இல்ல, தொழிலாளிங்க சின்சியரா இருக்கணும்னு விரும்புவாரு. ஆமா, அங்க சிகரெட் பிடிச்சிட்டு சோஃபால உட்கார்ந்துட்டு இருந்தாரு, அவர் யாரு? அவர் தான் எங்க முதலாளி பிரபுவுக்கு ஃபுல் பேக்ரவுண்ட். ஆலினால் அவர் சிலோன் மார்க்கமா அனுப்புற சரக்க வச்சுதான் என் முதலாளி பல லட்சங்களை சம்பாதிச்சிருக்காரு, சம்பாதிச்சுக்கிட்டே இருக்காரு. நான் சரி, இப்ப நாம எங்க போறோம்? நாமெல்லாம் தங்கறதுக்கு செப்பரேட்டா ஒரு பங்களா இருக்கு, அங்கெல்லாம் இப்ப நம்ம மூவ் ஆயிட்டு இருக்கோம். அண்டர்ஸ்டாண்ட்? ஹலோ. ஹலோ டாலி, நான் பிரபு வந்திருக்கேன். ஹாய் டாலி. பாரு, கங்காவுக்கு ஜஸ்ட் 2 மந்த்ஸ் பிஃபோர் வாங்க. எப்படி இருக்க? மிஸ்டர் சாந்தகுமார், கங்கா வெரி குட் பர்சனாலிட்டி, வெரி குட் டான்ஸர், வெரி குட் பேங்க். அஃப்கோர்ஸ். அதாவது என்னால நீ சம்பாதிக்கிற பணம் எந்த அக்கவுண்ட்டுமே இல்லாம கொட்டப்படுற பேங்க். ஹாய் கமானியா, கம். மிஸ்டர் சாந்தகுமார், மை சிலோன் ஃப்ரெண்ட். ஹலோ. மை ஸ்வீட் கங்கா, உன்னோட அழகான அற்புதமான கவர்ச்சி நடந்த பாக்குறதுக்கு ஐயா காத்துக்கிட்டு இருக்காரு. எப்படி வசதி? கொஞ்சம் அப்படி வரீங்களா? கொஞ்சம். எக்ஸ்கியூஸ் மீ. டாலி, 4 பேருக்கு முன்னால் ஆடிட்டு இருந்தேனா, உங்களுக்கு ஆனதுக்கு அப்புறம் யாரு முன்னாடியும் ஆட வரும்ல? இல்ல, நான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வசதியா இருக்கிறதுக்கு காரணம் மிஸ்டர் சாந்தகுமார் தான். அதனாலதான் நீங்க எனக்கு தாலி கட்டாம இருக்கலாம், ஆனா நான் உங்க மனைவி தானே. ஓகே டாலி, நான் சமாளிச்சுக்கிறேன். பிரபு, எனக்கு இன்னும் ஹாஃப் அன் அவர்ல சலூன்ல இருந்து கால் வரும், நான் போறேன். ஏன் ஏன் லிக்கர் சாப்பிட்டு போலாமே? நோ தேங்க்ஸ். பிரபு, பணத்தை மட்டும் சம்பாதிச்சு பிரயோஜனம் இல்ல, பண்புள்ள நல்ல மனைவியை சம்பாதிக்க பாரு. அண்டர்ஸ்டாண்ட் ராஜாகுட்டி? நீ சொன்னதான்டா கரெக்ட். நீ எனக்கு ஆனதுக்கு அப்புறம் ஏன் மார்பில் தான் சாயணும், எனக்கு முன்னாடிதான் ஆடணும், நான் மட்டும் தான் ஒண்ணு. ஆடிக்குள் தேனோரும் ஓடிக்குள் ஆடிக்குள் மோட்சத்தை
சொன்ன மாதிரியே செல்வத்தை ரொம்ப தயார் பண்ணிட்ட. கொஞ்ச நாள் அவன் எப்படி இம்ப்ரூவ் ஆயிட்டான் பாத்தீங்களா? கார்ல காத்தா பறக்கறான், போட்டோவிலேயே போட்டை எப்படி ஓட்டுறான் பாத்தீங்களா? துப்பாக்கி எடுத்தான்னா குறி தவறாம டூம் டூம்னே சொல்றான். முதலாளி நல்லா இருக்கியா? இவ்வளவு சீக்கிரம் முன்னுக்கு வருவேன் எதிர்பார்க்கவே இல்லை. தூள் நீங்க வர சொன்னீங்களாமே. ஆமாயா, உங்ககிட்ட புதுசா ஒரு பொறுப்பை ஒப்படைக்கலான் இருக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு நம்ம மகாபலிபுரம் கோயில் இருக்குதுல்ல, அதுக்கு நேரா கடலுக்குள்ள 2 கிலோமீட்டர் போ. நம்ம சிலோன் சாந்தகுமாரோட போட் வந்துகிட்டு இருக்கு. ஒரு சூட் கேஸ் தருவாங்க, வாங்கிட்டு வந்து பண்ணுங்க. ஹாப்பி நியூ இயர்!
Hello. Have a nice time. Thank you. எங்க இந்த நேரத்துல என் வேலைக்கு நேரமாவது காலமாவது அது இருக்கட்டும். உன் அண்ணி தனியா இருக்க, சீக்கிரம் விட்டு போற வழியை பாரு. அண்ணா இன்னும் கொஞ்ச நேரம். நல்லா அண்ணா. எக்ஸ்கியூஸ் மீ, தேங்க்யூ வெரி மச் ஃபார் தி டான்ஸ். ஐ அம் செல்வம். ஐ அம் ஆனந்த் பாபு. ஐ அம் எ டான்ஸ் மாஸ்டர். ஹேவ் எ நைஸ் பார்ட்டி. யா, ஹேப்பி நியூ இயர். சேம் டு யூ. அப்புறம் பார்க்கலாம். பாய். பாப்பா செல்வம், கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டர் கணேஷ் ரொம்ப தூரம் உன்னை துரத்திக்கிட்டு வந்திருப்பானே. ஆமா சார, அது உங்களுக்கு எப்படி தெரியும்? வீட்டுக்குள்ள இருந்துட்டே வெளியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறவன் தான் ஸ்மக்லர்ஸ் சார். சரக்கெல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க. பாக்கலாமா? குட். நாளைக்கு கேஷியர் கிட்ட போய் ஒரு 5000 ரூபாய் பணம் வாங்கிக்க. போனஸியா? செல்வம் எழுதி கொண்டது. நான் நலம். அங்கு உங்கள் நலத்தையும் அக்கா தங்கை நலங்களையும் அறிய விரும்புகிறேன். நேத்து உங்க டிராப்ட் அனுப்பிய அதுக்கு லெட்டர் எழுதுறியா? ஆமா. கார் வாங்க போறேன், எஸ்டேட் வாங்க போறேன், பங்களா கட்ட போறேன் அப்படின்னு மாமலை டச் பண்ணுவிய. அத டச் பண்ணிட்டியா? இப்ப அதான் டச் பண்ண போறேன். உன்னை நம்ப முடியாது. நீ வாங்கணும்னு வாங்குவ. ஏன்னா உங்ககிட்ட ஒரிஜினாலிட்டி, பெர்சனாலிட்டி, கெப்பாசிட்டி மூணும் இருக்கு. என்கிட்ட அந்த மூணும் இல்ல. அதனாலதான் நான் இப்படியே இருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட்? கரியா என்ன தேவை? செல்வம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். செல்வம் ப்ளீஸ். டிரைவர், அந்த காரை ஃபாலோ பண்ணு. இது கார் இல்ல, ஆட்டோ. ஓட்டி படி, சீக்கிரமா போப்பா. ஸ்டாப் ப்ளீஸ், ஸ்டாப். செல்வம், செல்வம் ப்ளீஸ் நில்லுங்களே. என்னம்மா நிறுத்தாமையே போறாரு?
என்ன தெரியல? ஓ தெரியுது, ஆனந்த் பாபு டிஸ்கோ மாஸ்டர். நியூ இயர் இன்னைக்கு காதலர்கள் முறைக்காதீங்க, அங்க நாங்க ரெண்டு பேரும் அன்பா அழகா இன்டிமேட்டா இன்ட்ரெஸ்டிங்கா காதலிச்சோம். சும்மா இருங்க, நான் பேசுறேன். இவர் பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும் நான் படிக்கிறதுக்காகவும் நாங்க பட்டணத்துக்கு வந்தோம். ஏ சார், கிராமத்திலிருந்து பட்டணத்துக்கு வந்ததும் ராமன தன்னோட காதல இப்படி மறப்பாங்களா சார்? மறக்க கூடாது. மறந்துட்டாரு சார். இன்னும் இருக்கு, இவருக்கும் எனக்கும் விரோதமே இல்ல சார். ஆனா பார்த்து பார்க்காம போறாரு சார், கூப்பிட்டு பேசாம போறாரு சார். இது நியாயமா சார்? நியாயமே இல்ல. பாபு இவ போய் சொல்றா. பேசுங்க. தபார் செல்வம், பொண்ணு ஆணு விரும்பினாலும் சரி, ஆணு பொண்ணு விரும்பினாலும் சரி, கொஞ்ச நாளை காதலிச்சுதான். கொஞ்ச நாளைக்கா? அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணுங்க. அதானே பார்த்தேன், நல்லா சொல்லுங்க. இப்படிதான் அடிக்கடி அடிக்க வருவாரு. இதோ பாரு செல்வம், இது நடு ரோட், அதுவும் மெட்ராஸ். பேசிக்கிட்டே இருந்தோம், கூட்டம் தான் கூடும், ஆளுக்கு ஒரு ஐடியா சொல்லுவாங்க, கடைசியில தர்மடி தான் விழும். இந்த வம்பளம் நமக்கு தேவையில்லை, நீ போமா. பபு இவ சொல்றது நாடு இல்லையாரு. பபு நீ உட்காருமா? உட்கார செல்வம், பேசாம இரு, சீக்கிரம் உட்காருமா. ஏதாண்ட செல்வம், உட்காரம்மா. ஐயோ உட்காரம் உள்ள. பாப்பா பாப்பா பாப்பா, ரெண்டு பேரும் சேர்த்துக்கிறதுக்குள்ள போதும் ஆச்சு எனக்கு. யோ போயா, கொஞ்சம் பொறுப்பா, சீக்கிரம் ஏறு செல்வம். நடு ரோட்ல இந்த மாதிரிலாம் சீக்கிரம் கிளம்புங்களே, சிரிச்சு முதலோட கிளம்பு. கைய விட்டாத அவன் கைய இறக்கி விட்டான் நடுல, பாத்து செல்வம். பாய். செல்வம், நான் உங்க ஃப்ரெண்டு முன்னாடி இப்படின்னா பேசுறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. ஊர்ல நீங்க என்ன இன்சல்ட் பண்ணதுக்காக எங்க அப்பா உங்களை ஆளை வச்சு அடிச்சாருன்னு கேள்விப்பட்டதும் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்கலான்னு நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். ஜெயா, உங்ககிட்ட பேச விரும்பல. இத பாரு, உன் அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். எங்க அண்ணனே வேலையை விட்டு நீக்கணும் இல்லாம ஆளை வச்சு அடிக்கவும் செஞ்சுட்டு இப்ப மன்னிப்பு கேட்க வந்திருக்கீங்களா? இல்ல ஜெயா, அது எங்க அப்பா செஞ்ச தப்பு. அப்பாவும் மகளும் மொத்தத்துல எங்க அண்ணனை ஊரை விட்டு துரத்தியாச்சு. இப்ப திருப்தி தானே? எங்க உங்களை சந்திக்க முடியாம போயிடுமோன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் செல்வம். ஐ லைக் யூ, ஐ லவ் யூ. வாங்க காஃபி சாப்பிட்டு போலாம். இல்ல ராதா, எனக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நாளைக்கு வரேன். டெஃபினட்டா வரணும். டுமாரோ ஈவினிங் அட் 7 o'clock I'll be here, okay? ஷூர். ஏமா, சார் யாரு? தெரிஞ்சவர். மன்மதன் அட்ட இருக்காரு. வாய மூடிட்டு வா. ராதாமா, அவங்க நாளைக்கு வர்றாங்களா? நாளைக்கு வராரு, நைட் டின்னருக்கு. டின்னர் ஏ கிளாஸா இருக்கணும். எங்களுக்கு அதானே வேலை, சமைச்சு விடுற சமைச்சு. செல்வம் இன்னும் வரல, வந்தது வந்துடுறேன்.
ஒன் செகண்ட். கம் இன். ஓ, செல்வம் வந்தாச்சு. இதோ 5 மினிட்ஸ்ல புறப்பட்டு வரேன். உன் முதலாளி இப்பதான் போன் பண்ணிருப்பா. சாரி சார், வர வழியில கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. பரவாயில்ல, ரெடி ஆயிடுறேன். ஏன்பா, காஃபி ஏதாவது சாப்பிட்றியா? வேண்டாம் சார், தேங்க்ஸ். சார், நான் கார்ல வெயிட் பண்ணட்டுமா? பரவாயில்ல, இங்கேயே இரு. ஏன்பா, உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? அப்பா இல்லை சார், அம்மா இருக்காங்க, ஒரு அக்கா ஒரு தங்கச்சி. எங்க குடும்பம் ரொம்ப ஏழை குடும்பம் சார். உனக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கா? நிச்சயமா, அதுதான் சார் என் குறிக்கோள், ஆசை, லட்சியம். அதுக்காக தான் நான் மெட்ராஸ்க்கே வந்தேன். செல்வம், உங்ககிட்ட திறமை இருக்கு, தன்னம்பிக்கை இருக்கு, எதையும் சாதிக்கணுங்கிற உறுதியும் இருக்கு சார். அதனால எனக்கும் உன் மேல ஒரு பார்வை இருக்கு. அம்மா, சிலோன்காரர் வந்திருக்காருமா? யாரு? அதாமா, நம்ம ஐயா கூட வந்தாரே, அவர்தாமா? சரி, வேற நீ போ. பிரபு இல்லையா? இப்பதான் அவர் பங்களாவுக்கு போனாரு, உங்களை அங்க வர சொன்னாரு. ஒன் மினிட். கங்கா, ஒரு ரிக்வெஸ்ட். என்னால பிரபு சம்பாதிக்கிற பணம் உன்னால அழிஞ்சிடக்கூடாதுன்னு தான் நான் ஆசைப்படுறேன். அவனை உன் பிடியிலிருந்து ரிலீஸ் பண்ணிட்டு. மிஸ்டர் சாந்தகுமார், எட்டி எட்டி பார்த்து ஏமாந்த நரி பழம் புளிக்கும்னு சொன்ன மாதிரி, என்கிட்ட செக்ஸ் எதிர்பார்த்து ஏமாந்த நீங்க என்ன ஒரு தேவடியான்னு சொல்ல வர்றீங்க? இல்ல, நோ, கற்பனையில வளர வேணாம். ஒன்னு சொல்றேன், அவர் என்னை தொட்டு தாலி கட்டாம இருக்கலாம், ஆனா என்னைக்கு அவர் என்ன முத முதலா தொட்டாரோ அன்னையிலிருந்து நான் அவருக்கு மனைவி. மடிய விரிக்கிற பொம்பளைய மனைவின்னு சொன்னா மாலையிட்டு தாலி கட்ட பொம்பளைய வேற என்ன பேர் சொல்லி கூப்பிடுறது? மிஸ்டர் சாந்தகுமார், நான் யாருன்னு தீர்மானிக்க வேண்டியது நீங்க இல்ல, பிரபு. அந்த பிரபு கிட்டே சொல்றேன், உன் வீட்டுக்கு வராம தடுக்கிறேன். ஒன் மினிட். பொம்பளை நினைச்சா எதையும் சாதிக்க முடியுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு போங்க. செல்வம், புறப்படலாம். உன் முதலாளி கிட்ட சொல்லி கங்கா வீட்டுக்கு வர்றத தடுக்க போறேன். புறப்படு. போங்க பாப்பா, உங்களுக்கு எப்பவுமே கேலிதான். என்ன பார்த்தா என்ன பொம்பளை மாதிரியா தெரியுது? நோனோ, சரியான ஆம்பளை. ஹெர்குலிஸ் பரம்பரை. அது யார் அது? ஹெர்குலிஸ். அதெல்லாம் உனக்கு தெரியாது. பாப்பா சொல்லிச்சு நீங்க வருவீங்கன்னு.
நானே செஞ்சது. சாப்பிட்டு உடம்ப பாத்துக்க. ராஜாத்தி, டைம் எவ்வளவுன்னு சொல்லு. அதான் அடிச்சுத 9. தண்ணி விடு. ஐயா குடிச்ச தண்ணிய பாப்பா குடிச்சது. ஐயா குடிச்ச தண்ணிய பாப்பா குடிச்சது. நீங்க சாப்பிடுங்க. ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். என்ன? இங்க ராதான்னு ஒரு பொண்ணு படிச்சிட்டு இருக்காளா, அவளுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் இல்ல. ஐயோ, எந்த ராதாவ சொல்ற? கங்காங்கிற பேரழகி என் கண்ணுக்குள்ளேயே வச்சிருக்கேன். வேற எவ்வளவு என் நெஞ்சுக்குள்ள வச்சுக்க முடியும்? நேற்று சாந்தகுமார் வீட்டுக்கு வந்திருந்தாரு. ஆடம்பரமான வாழ்க்கையை தரேன், பிரபுவோட 1000 மடங்கு சுகம் தரேன், என் கூட சிலுவனுக்கு வந்துருன்னு சொன்னாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன? உயிருக்கு உயிரான என் பிரபுவ என் உயிருள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். கரெக்டா? என் இதயத்தை தொட்டுட்ட கங்கா. ஐயோ. ஹலோ பிரபு, உன்னை பார்க்கதான் புறப்பட்டு இருந்தேன். இனிமே நீங்க என்ன பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆ, மிஸ்டர் சாந்தகுமார், ஒவ்வொருத்தனுக்கு 2 லைஃப் இருக்கு, பர்சனல் லைஃப் அண்ட் பப்ளிக் லைஃப். என் பர்சனல் லைஃப்ல யாரு தலையிட்டாலும் நான் பயங்கரமா மாறிடுவேன். நீ சொல்ல வர மேட்டர் எனக்கு நல்லா தெரியும். அந்த கங்கா வீட்டுக்கு போனது உண்மைதான். என்னால நீ சம்பாதிக்கிற பணம் எவ்வளவு ஒரு தேவடியாக்கிட்ட போய் சேரக்கூடாதுன்னு நினைச்சுதான் உனக்கு அவளுக்கும் உள்ள உறவை கட் பண்ண முயற்சி பண்ண. இதுக்கெல்லாம் காரணம்? காரணம் உங்ககிட்ட பலமுறை நான் முயற்சி பண்ணி ஒரு முடிவு ஏற்படாததால. அங்க போனா ஏற்பட்டுமா? அப்படி நினைச்சுதான் போனேன். சராசரி பொம்பளைங்களை விட தேவடியாக்கள் சமயோஜித புத்தியை யூஸ் பண்றதுல கெட்டிக்காரங்கிறத இப்பதான் உணர்றேன். கங்கா தேவடியாளா இல்லையாங்கிறத பத்தி பாராயிச்சு வேண்டாம். சாந்தகுமார் தேவையா இல்லையா, தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அத முடிவு பண்ண வேண்டியது நீதான். பணம் கொடுக்கிற சாந்தகுமாரை விட பலவிதமான இன்பங்களை தர கங்கா தான் இப்ப எனக்கு தேவை. வாலிபத்தில் எடுக்கிற முடிவுகளுக்கு வயோதிகத்துலதான் பலன் கிடைக்கும். ஓகே, எப்ப நம்ம ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சோ அதை முடிச்சுக்க வேண்டியதுதான் புத்திசாலி தரும். ஓகே, குட் பாய். பிரபு, ஒன் செகண்ட். சில ஆயுதங்களுக்கு அதிபதியாகி வந்த உடனே பல லட்சங்களுக்கு பணக்காரன் ஆக்கின மாதிரி இன்னொருத்தனையும் என்னால நிச்சயம் ஆக்க முடியும். வெயிட் அண்ட் சீ. எஸ், யூ கேன் கோ. ஹலோ. மாலையுடனே புது சேலையுடனே ஒரு தாலி வரப்போகுது. காலம் நேரம் வந்தாச்சு, கையும் கையும் சேர்ந்தாச்சு. Thank you.
போட்ட மாப்பிள்ள நீதாம்பள மார்பில் சேர்ந்த பூமுள்ள மயக்கும் பொம்பள கையும் கையும் சேர்ந்தாச்சு எண்ணப்படியே இளம் வஞ்சி கொடியே இனி இன்பம் வரப்போகுது ஒரு தாலி வரப்போகுது கொண்ட நெஞ்சங்கள் என்றும் வாழவே நலங்களும் சுகங்களும் நாடுந்தான் கூடவே நல்லபடி தம்பதிகள் நன்மைகளை கையும் கையும் சேர்ந்தாச்சு காலமேரம் வந்தாச்சு கையும் கையும் சேர்ந்தாச்சு எண்ணப்படியே இளம் வஞ்சி கொடியே இனி இன்பம் வரப்போகுது ஒரு தாலி வரப்போகுது காலமேரம் வந்தாச்சு கையும் கையும் சேர்ந்தாச்சு கண்டுக்காத வழி நடந்துகிட்டா கஸ்டம்ஸ் ஆபீசரை ஏமாத்திட்டு அர்த்தம் இல்ல சார் நீங்க செல்வம் நீங்க யாரு என்ன செய்யறீங்க எந்த குரூப்ல இருக்கீங்க எல்லாம் எனக்கு நல்லா தெரியும் கூடிய சீக்கிரம் ப்ரூஃபோட உங்களை நான் சந்திக்கிறேன் நீங்க தவிர குற்றவாளியே அவ்வளவு சீக்கிரம் குற்றத்தை ஒத்துக்க மாட்டான் ஆல் ரைட் நவ் யூ கேன் கோ தேங்க்யூ பகதி என்னங்க என்னடா பொண்ண கீழே கேட்டாலும் இல்லங்கிற மொட்டை மாடியில வந்து பார்த்தாலும் இல்ல எங்கடா போச்சு ஏங்க அது கீழே இருக்குதா இல்ல மேல இருக்குதான்னு எனக்கு எப்படிங்க தெரியும் லீவு தானே எங்க போயிருக்கோம் ஆமா வெளியில போகும்போது எங்கிட்ட சொல்லிட்டு போகுதா இல்ல எழுதி வச்சுட்டு போகுதா இருந்தாலும் உங்களுக்கு கொள்ள கோபம் சிறுபடிப்பாஸ்கல் Okay, Selvam. See you tomorrow. Sweet dreams. Okay. Bye-bye. Bye. Radha. Appa, எப்ப ஊர்ல வந்தீங்க? அவன் உன்ன கார்ல இறக்கி விட்டுட்டு போனானேம்மா. அதுக்கு முன்னாலேயே வந்துட்டேன். பெத்தவங்களுடைய சொல்ல தட்ட மாட்டேன்னு நினைக்கிறேன். பிரபுவைதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். நம்ம இவ்வளவு செல்வாக்கா இருக்கிறதுக்கு காரணமே பிரபுவோட அப்பாதான் அவரும் நானும் சேர்ந்து சத்தியம் பண்ணிக்கிட்டோம் நீயும் பிரபுவும் கணவன் மனைவியா வாழணும்னு அந்த சத்தியத்தை நீ காப்பாத்துவேன்னு நினைக்கிறேன் அப்பா காலம் பூரா நீங்க சொல்றத கேட்க நான் தயாரா இருக்கேன் என் கல்யாண விஷயத்தை தவிர உன்னை மெட்ராஸுக்கு படிக்க அனுப்பி வச்ச காரணமே அறிவு வளர்ச்சிக்கு தான் காதல் வளர்ச்சிக்கு இல்ல காதலிக்கிறது தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் போட்ட கோட்டுக்குள்ள நிக்கிறது தான் பொண்ணோட லட்சணம் நான் விரும்புற செல்வத்தை அடையிறது தான் என்னோட லட்சியம்
மாப்பிள, நீங்க தீர்காயுசோட செல்வம் கொழிக்க உலகம் பாராட்டுற அளவுக்கு வாழணும். அதை என் கண்ணால பார்க்கணும். இதுதான் நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். மக்களுக்கு ஆசீர்வாதம். மாப்பிள, என்னுடைய மக ராதாவ உங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்னு உங்க அப்பா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். அதை நிறைவேற்றி வைக்கிறதுக்கு தான் இப்ப உங்களை பார்க்க வந்திருக்கேன். அங்கிள், நீங்க தேரைய சொல்லுங்க, நான் தாலிக்கு ஆர்டர் கொடுத்துறேன். ஆர்டர் பண்ணிடலாம். தாலிக்கு முன்னால வேலி ஒண்ணு குறுக்க நிக்குதே, அதுவும் முன்வேலி. அங்கிள், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. புரியலையா? புரிய வைக்கிறேன். எங்க ஊரை சேர்ந்தவன், இப்ப இந்த ஊர்ல இருக்கிறவன், உங்க எதிர்கால மனைவி என்னுடைய மக ராதா மனச மாத்தி உங்க மானத்தை வாங்க பாக்குறான் மாப்பிள. என்ன அங்கிள் குழப்பறீங்க? குழப்பல, குழம்பி போயிருக்கிறேன். உங்ககிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறவன், உங்க எச்ச சொத்தை தின்றவன், அவனுக்கு பேரு செல்வம். அந்த செல்லா காசுக்கு பேரு செல்வம். என்ன மாப்பிளாச்சு சுற்றுச்சு? ராதா உங்களுக்கு சேரணும்னா செல்வம் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரணும். எஸ். கையில் இருக்கிற சிகரெட் விரல சுட்டுட்டா அத கால போட்டு மிதிச்சுதான் ஆகணும். தப்பா நினைச்சுக்க கூடாது. தினமும் ஜெயா செலவுக்கு இவ்வளவு பணம் தேவையா?
கொஞ்சம் சாதம் வேணுமா? கையில காசு இல்லாதப்ப கஷ்டப்படுறது இயற்கை. ஆனா காசு இருக்கிறப்ப நாமும் அனுபவிக்கணும், நாலு பேருக்கும் கொடுக்கணும் இல்லையா? ஆமா தம்பி. அம்மா இங்க இருக்காங்க? அம்மா பூஜை ரூம்ல இருக்காங்க. நான் வரேன், போங்க. இந்தாங்க. கஷ்டப்பட்ட இதே கிராமத்துல எந்த மாதிரி பங்களா கட்டி எப்படி எப்படி எல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டேனோ அந்த ஆசை நிறைவேறிச்சில்லமா? ஆமாப்பா, கடவுள் எப்பவுமே உன்னை நல்லபடியா வாழ வைக்கட்டும். அம்மா, அக்காக்கு இந்த நகை எல்லாம் பத்தாதுல்ல? இன்னொரு 30-40 பவுனுக்கு நகை போட்ட நல்லா இருக்காது. என்னத்தா என்ன சொல்றீங்க? பழசெல்லாம் நினைச்சு பேச வேண்டாம். இப்ப நான் புது மனுஷன். உங்களுக்கு கூட 3 ஸ்டீம் போட் ஆர்டர் பண்ணிருக்கேன், அடுத்த வாரம் வந்துடும். நான் வரேம்மா. வணக்கம் தம்பி. வணக்கம். என்ன வேலை பண்ண, எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கேன் தம்பி. தம்பி, புதுசா ஒரு பட்டறை போடலாம்னு உத்தேசம். என்னன்னு சொல்லுங்க. அதுக்கு ஒரு 3000 ரூபாய் கடனா கொடுத்து உதவுனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துறேன். அவ்வளவுதானே? ரொம்ப நன்றி தம்பி. பரவாயில்லண்ணே. என்ன பக்ரிசாமி, என்ன எப்படி இருக்கீங்க? வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு? யாராவது ஏழை பொம்பளைங்க வந்து கடன் கேட்டா திட்டுறீங்களா குடுக்குறீங்களா? அது அன்னைக்கும் விட்டுட்டு தம்பி. நல்லது. சரி, நம்ம வீட்டுக்கும் கடற்கரை பங்களாக்கும் அனுப்புன அரிசிக்கு எவ்வளவு பாக்கி இருக்கு? 2000 ரூபாய் சில்லறதா? இந்தாங்க 5000 ரூபாய் தம்பி. இந்த பணம் உங்ககிட்டே இருக்கட்டும், அப்புறம் கழிச்சுக்கலாம். என்ன பாஸ்கர், என்ன விஷயம்? வண்டி எல்லாம் வருது, ஏதாவது செலவுக்கு பார்த்து. இந்த நீங்க ரெண்டு பேரும் கடற்கரை பங்களாக்குவாங்க. வரட்ட. உடனே கடைக்கு போகணும். பாயா போயா. இதெல்லாம் ஒரு நடை, இதெல்லாம் இடை. இதமான ரோஜாவே என்னை விட்டு போகாதே. எங்க கழுத்து குடுத்துட்டா கொண்ட மனு தெரியாது. ஏன் அப்படி வளருங்க? ஏண்டா வளர, அக்கா போட்டோம். உங்ககிட்ட பேசுறத என் மரியாதையே கட்டு போறியா? எங்க மரியாதை கட்டு போற சொல்லு. ஆளு நல்லா தான் இருக்கா வாயாடி. வண்டி வருது மச்சான். என்னது யானையா? இல்ல கட்ட வண்டி. இந்த முகத்தை நான் எங்கேயோ பாத்துருக்கேனே. செல்வம் நம்ம கிட்ட வலை வித்தானே, கோட்டு சுட்டுல போட்டிருக்கான். நம்ம எப்ப போட்டு போறோமோ இத கலட்டி போட்டுக்கிறோம். வழிவிட போறீங்களா இல்லையா? வழிவிடவா? இது எங்க தாத்தாவுக்கு 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 சொந்தம். வந்த வழியா ஓடிடு. மரியாதையா வழிவிடுங்க.
இல்லைன்னா என்ன நடக்கும்? எங்க தாத்தா உங்க சொல்லல சென்னை தாத்தா வந்ததுல நீ போற அடிச்சிட்டு போறியா மச்சா? நீ ஆயுவாஜ எனக்கு ஆய வரும். லைட்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. That's it. Yes. Master, in the mission please. பணம் என்ன பெரிய பணம்? மாசம் மாசம் மந்த்லி ஃபீஸ் கொடுக்கிறது பெருசு இல்ல. கரெக்ட் டைத்து கிளாஸ் வரணும். ஓகே கோ ரெடி ரெடி. நல்லா பண்ணுங்க, கரெக்டா பண்ணுங்க வுமன் சார். ரெடி 1 2 3 4. ஜெயா இங்க வா. நேத்துக்கு ஒரு மூமெண்ட் ஸ்டாப் ஸ்டாப் நேத்துக்கு ஒரு மூமெண்ட் சொல்லி கொடுத்தேன். அது ஆடு. ரெடி அந்த கேசட் திருப்பி போடுப்பா. ரெடி 1 2. ஓகே இதோட பெட்டரா இருக்கணும். ஓகே இப்போ ஒரு மூமெண்ட் காட்ட போறேன், எல்லாரும் பாருங்க. ரெடி இப்படி இல்ல. இன்னும் கொஞ்சம் ஈஸியா பண்ணணும். இந்த மூமெண்ட் ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணதா உங்களுக்கு வேற அந்த டேப் ரெக்கார்டர்ஸ் வீடியோ கேசட்ஸ் டெக்ஸ் இதெல்லாம் நம்ம ஊர் கடற்கரை காட்டில் இருக்கு. அதை நம்ம வேன்ல ஏத்துங்க. நம்ம ஊர்ல இருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற தேவனூர் செக் போஸ்ட்ல நம்ம வேனை சரக்கோட மடக்கி பிடிக்கிறதுக்கு இன்ஸ்பெக்டர் கணேஷ் காத்துக்கிட்டு இருக்காருன்னு தகவல் கிடைச்சிருக்கு. அதனால அதுக்கு முந்தி அங்கிருந்து தப்பிச்சு 5 கிலோமீட்டர் போனதும் அந்த ஸ்கூல் வேன்ல இருக்கிற சரக்கை மறுபடியும் நம்ம வேனுக்கு மாத்திருங்க. அந்த ஸ்கூலுக்கு டொனேஷனா இந்த 20,000 கொடுத்துருங்க. சரிங்க. நம்ம வேன்ல இருக்கிற சரக்கை மதுரை உத்தம் சந்த் கிட்ட ஒப்படைச்சதும் எனக்கு போன் பண்ணுங்க. அண்ணே உங்களை பாக்குறதுக்கு இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. இன்ஸ்பெக்டரா? வெயிட் பண்ண சொல்லு வரேன். சரிங்க சார். அண்ணா உங்களை வெயிட் பண்ண சொன்னார். ஓகே. குட் மார்னிங்.
குட் மார்னிங். என்ன இன்ஸ்பெக்டர், ரொம்ப தூரம் வந்திருக்கிற மாதிரி தெரியுது. தூரமா? நாம ரொம்ப பக்கத்துல தான் இருக்கோம். உங்க வீட்டுக்கு எங்க வீட்டுக்கும் 10 கிலோமீட்டர் கூட இல்லையே. நல்லாவே ஜோக் அடிக்கிறீங்க, பரவாயில்ல. நான் உங்க கூட விளையாட வரல. மிஸ்டர் செல்வம், செல்வத்தை சேர்க்கறதுலயே குறியா இருக்கிற உங்களுக்கு நீங்க போற பாதையும் செய்யற தொழிலும் சட்ட விரோதம்னு தெரியாது? தெரியும். கஸ்டம்ஸோட கண்ணை குத்திட்டு கடத்தல் தொழில் செய்யறதா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? கண்ணும் கருத்துமா தான் இந்த தொழிலை நான் செஞ்சிட்டு இருக்கேன். சட்டத்தை ஏமாத்தினவங்க யாருமே நிரந்தரமா தப்பிச்சதா சரித்திரமே கிடையாது மிஸ்டர் செல்வம். நீங்க சொல்றது தப்பு இன்ஸ்பெக்டர். சட்டத்தை ஏமாத்தின எத்தனையோ கொலையாளிகள், சட்டத்தை ஏமாத்தின எத்தனையோ லஞ்ச பேர்வழிகள், சட்டத்தை ஏமாத்தின எத்தனையோ பதுக்கல் ஆசாமிகள் நிரந்தரமா தப்பிச்சிருக்காங்க. நீங்க செய்யற தொழிலை நியாயப்படுத்துறதுக்காக காரணங்களை கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற உங்க திறமையை நான் பாராட்டுறேன். பட் உங்களை பிடிக்காம விட மாட்டேன். சென்னையில இருந்து முல்லப்பட்டினம் வர இந்த செல்வத்தை ஃபாலோ பண்ற உங்க விடாமுயற்சியை நானும் பாராட்டுறேன். பட் ஆதாரம் இல்லாம எந்த ஸ்மக்லரையும் பிடிக்க சட்டத்துல இடம் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். நீங்க சொல்ற ஆதாரத்துடைய உங்களை நான் பிடிச்சு காட்டுறேன். சேலஞ்ச் சேலஞ்ச். இன்ஸ்பெக்டர், காஃபி சாப்பிட்டு போலாமே? அப்கோர்ஸ், பாயசமே சாப்பிடுறேன். உங்களை அரெஸ்ட் பண்ண அப்புறம். மிஸ்டர் செல்வம், கழுகு பால் வில மாட்டின கோழி குஞ்சும் கஸ்டம்ஸ் பால் வில மாட்டின ஸ்மக்லர்ஸும் தப்பிச்சதே கிடையாது. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஓ, நீங்க தான் செல்வத்தோட அம்மாவா? ஆமா. நீங்க அவருடைய எல்டர் சிஸ்டர், நீங்க இவங்க ஹஸ்பண்ட். இன்ஸ்பெக்டர், இந்த டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு எப்படி தெரியும் பாக்குறீங்களா? உங்க ஹிஸ்டரியே என் கையில இருக்கு. நான் தான் உங்களை மெட்ராஸ்ல இருந்து ஃபாலோ பண்றவனாச்சே. பெஸ்ட் ஆஃப் லக். என்ன பயது? ஒண்ணுமா இன்ஸ்பெக்டர். அதான் தெரியுதே செல்வம், எத்தனையும் சொன்னதைத்தான் இப்பவும் சொல்றேன். இந்த தொழிலை விட்டுருப்பா. அம்மா, பயந்தமும் பட்னி கடந்துதான் சாகணுங்கிற தத்துவம் உங்களுக்கு புரியாது. நேர்மை சோர் போடுன்னு உனக்கு தெரியாதா? அந்த நேர்மை நான் செய்யற தொழிலும் இருக்குமா செல்வம். அம்மா, சட்டத்துக்கு நீங்க பயப்படுறீங்க. ஆமாப்பா, சட்டத்துக்கு நாம பயந்துதானே ஆகணும். சட்டம், நாம பசி பட்னியா கடந்த நேரத்துல எந்த சட்டம் நமக்கு சோறு போட்டுச்சு? 3 பவுன் நகை இல்லாம அக்கா வாழை வெட்டியா வந்த நேரத்துல எந்த சட்டம் அக்காவை வாழை வச்சுச்சு? அம்மா, அன்னைக்கு சொன்னதே தான் நான் இன்னைக்கு சொல்றேன். என்னைக்கு நான் நினைச்சது நிறைவேறுதோ அன்னைக்கு நிச்சயமா இந்த தொழிலை விட்டுருவேன். கிளாஸ் கிடையாது, ஏன் வந்தான் பாக்குறீங்களா? வீக்லி 3 டேஸ் தானே கிளாஸ் அப்படின்னு சொல்ல வரீங்க இல்ல? உங்க அட்வைஸ் பண்ண மாதிரி ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்க வந்திருக்கேன். இனிமே 7 டேஸும் நீங்க கிளாஸ் எடுக்கணும். ஓகே, இந்தாங்க 1 இயர் பேமெண்ட் ப்ளீஸ். ஐ வாண்ட் யூ அண்ட் யூர் டான்ஸ்.
இந்த வானம் அந்த மேகம் ஒன்று சேரும் நல்ல நேரம் அண்டே வா என் மடியிலே கண்ணே வா கைப்பிடியிலே கல்யாணம் தான் முடிக்க இந்த வானம் அந்த மேகம் ஒன்று சேரும் நல்ல நேரம் கல்யாணம் தான் முடிக்க
இந்த வானம் அந்த மேகம் ஒன்று சேரும் நல்ல நேரம் லல்ல 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 நீ சொல்லிட்டு கிளாஸுக்கு வந்திருந்தீனா உன்னை தேடிக்கிட்டு நான் இங்க வந்திருக்க மாட்டேன். ஆனா நான் வந்தது கூட ஒரு விதத்துல நல்லதுதான். உனக்கு மாப்பிள்ள தேடி அலைய வேண்டிய வேலைய உன் அண்ணனுக்கு நீ வைக்கல. மிஸ்டர் பாபு, ஆல் தி பெஸ்ட். உங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயம் கல்யாணம் நடக்கும். தேங்க்யூ வெரி மச். ஹலோ, மிஸ்டர் உத்தம் சந்த் தானே பேசுறது? நான் செல்வம் பேசுறேன். பால்ராஜ் கிட்ட 4 பேக்ஸ் வாட்சஸ் 6 பேக்ஸ் டேப் ரெக்கார்டர்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். வேன் வந்து சேர்ந்ததும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே ஓகே. அண்ணே, என்ன ஜெய? நீங்க எதிர்பார்த்த செய்தி இனிப்பான செய்தி கொண்டாந்துருக்கேன். ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க. என்ன அப்படிப்பட்ட பெரிய செய்தி? இருட்டு கண்ணை மூடுனா மூடுங்க. என்ன காது மூடுறீங்க? காதுக்கும் செய்திக்கும் தானே கனெக்ஷன். கண்ணை மூடுங்கனா மூடுங்க. நான் சொன்ன அப்புறம் தான் திறக்கணும். ஓகே ஓகே. ஜெயா, கண்ணு திறக்கலாமா? ராதா, நீண்ட நாள் பிரிவோட வேதனை நெஞ்சில வந்து சாஞ்ச மறு நிமிஷமே மறைஞ்சிருச்சு. படிப்பு முடிக்கணுங்கிறதுக்காக கொஞ்ச நாள் வேஸ்ட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, படிப்பு அவசியம் தானே. ஆமா, பிரபுவோட மேட்ரு என்னாச்சு? பிரபு இல்ல, கடவுளே வந்து சொன்னாலும் என் முடிவை மாத்திக்க முடியாது. ஐ எம் ஆல்வேஸ் ஃபார் யூ. ட்ரெயினை விட்டதும் நேரா உங்களை பார்க்கத்தான் வந்தேன். இப்ப நான் வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங் வரேன். என்ன அவசரம்? Come on. அண்ணனை பார்த்தாச்சா? பேசியாச்சா? கல்யாணத்துக்கு நாள் குறிச்சாச்சா? அப்போ தாலிக்கு ஆர்டர் கொடுத்துட வேண்டியதுதான். சீ, இப்ப வைக்கப்படுறது சரி. எங்க அண்ணன் உங்க கழுத்துல தாலி கட்டி நீங்க எனக்கு அண்ணியா வர போறீங்க. அப்ப நான் ரொம்ப கேலி பண்ணுவேன். இப்படி வைக்கப்படக்கூடாது. நான் நிக்க வேண்டிய அவசியமும் இல்ல, உங்க பேச்ச கேட்க தயாராவும் இல்ல. ஓஹோ, ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டா நான் சும்மா இருந்துடுவேன் நினைச்சியா? இனிமே அந்த மீன் கூடைய தள்ளி புடைச்சானே செல்வம், அந்த பயல சந்திச்ச பயங்கரமான மிருகமா மாறிடுவேன் நான். ஜாக்கிரதை. இப்ப மட்டும் என்ன மனுஷன் பேசுறீங்க? என்ன சொன்னேன்? அடடடடா, ஏங்க அப்படி சத்தம் போடுறீங்க? நீங்க போட்ட சத்தத்துல மாடு கறந்துகிட்டு இருந்த பால கூட நிறுத்திருச்ச. என்னடி கிண்டலா பண்ற? ஒவ்வொரு வீட்லயும் அம்மாக்கள் எல்லாம் பொண்ணு கட்சியில சேர்ந்துகிட்டு அப்பனுங்களை ஆட்டி படைக்கிறீங்களே, தெரியாது? ஏங்க, உங்களுக்கு அமைதியாவே பேச தெரியாதா? அக்கம் பக்கத்துல உள்ளவங்க காதல விழ போகுதுங்க. அறிவு கட்டவளே, அக்கம் பக்கத்துல கடன் வாங்கியா இந்த வீட்டை நான் கட்டினேன்? சுய சம்பாதனை, என்னுடைய சொந்த வீடு. கத்துவேன் கதறுவேன், அது என் இஷ்டம். இப்படி சத்தம் போட்டு பேசினா உங்க உடம்புக்கு ஒத்துக்காதுங்க, அதுக்குதான் சொன்னேன். நீ அருமையா பெத்திய மகா. ஆமா, அவ மெட்ராஸ்ல இருந்து நம்ம ஊருக்கு வந்து ரயில விட்டு இறங்கி நேரா எங்க போனா தெரியுமா? சொன்னாதானே தெரியும். அந்த பரதேசி பைய செல்வ வீட்டுக்கு போனா. அங்க எதுக்கு போனா? ரெண்டு பேரோட கல்யாணத்துக்கு நாள் குறிக்க போனாளாம். இதுல என்ன தப்பு?
அம்மா, என் முடிவு ஒரே முடிவுதான். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. நான் காதலிக்கிற செல்வத்தை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நாலு செவத்துக்குள்ள இருந்து அந்த பொண்ணு எவ்வளவு தைரியமா பேசுது பாத்தியா? எங்க அவ நம்ம பொண்ணுதானங்க. அவ விரும்புறவனையே அவளை கட்டி கொடுத்துட்டா நீங்க என்ன குறைஞ்ச போயிடுவீங்க? நான் குறைய மாட்டேன், உன் கண்ணம் குறையும். அப்படி அறைவேன். தள்ளுடி ராதா, நான் சொல்றத வேத வாக்கு மாதிரி எடுத்துக்கோ. உன் கல்யாணத்தை பத்தி முடிவு எடுக்க வேண்டியவன் நான் தான், முடிக்க போறவன நான் தான். ஜாக்கிரதை, நான் வெளியே போயிட்டு வரேன். அதுக்குள்ள அம்மா அவன் பொண்ணு டிஸ்கஸ் பண்ணி நல்ல முடிவுக்கு வாங்க. இல்ல இந்த வீட்டுல ஒரு கொலை விழும். குள்ளப்ப நாயுடு, முதலாளி, துப்பாக்கி லோடு பண்ணு. ஐயோ, அமராதா, நீ ஒண்ணு கவலைப்படாதமா. உங்க அப்பா பத்தி தான் தெரியுமே, தாட் பூட் தஞ்சாவூர்னு கத்துவாரு, அப்புறம் தண்ணில போட்ட நெருப்பு மாதிரி புஷ்ன்னு போயிடுவாரு. நான் எப்பவும் உன் பக்கம்தான். ஐயோ, அம்மாடா அம்மாடா. வெளியில போறவன் வெளிச்சத்துல போட்டோம்னு நான் தான் இப்ப லைட் போட்டேன். இருட்டுல தொழில் செஞ்சு பகல்ல ஏப்பா நம்ம பயந்து வாழணும். ஒரு காந்தியவாதிக்கு மனைவியா இருந்து வறுமையை அனுபவிச்சு வாழ்ந்த நிம்மதி, ஒரு கடத்தல்வாதிக்கு தாயா இருந்து அனுபவிக்கிற பங்களா வாழ்க்கையில இல்லையப்பா. அம்மா, நீங்க சொல்றத கேட்டா திரும்பவும் நம்ம குடும்பம் பட்டினி கடந்துதான் சாகணும். பட்டினி கிடந்தப்ப இருந்த அமைதியும் நிம்மதியும் இந்த பணம் காசு பங்களா வாழ்க்கையில இருக்குன்னு நினைக்கிறியா? அம்மா, 50-60 குடும்பங்கள் இன்னைக்கு என்ன நம்பி வாழ்ந்துட்டு இருக்கு, அத நினைச்சு பாருங்க. ஒரு மனிதன் உதவி செய்யணும்னு நினைச்சா அவனுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு. கடத்தல் செஞ்சு அரசாங்கத்தை ஏமாத்தித்தான் உதவி செய்யணுமா? அம்மா, நீங்க போய் படுங்க, விடிஞ்சதும் பேசிக்கலாம். சரக்கு அனுப்ப நேரமாச்சு. செல்வம், இனிமே இந்த தொழிலை செய்ய மாட்டேன்னு நீ சத்தியம் பண்ணி கொடுத்தாதான் நான் உன்னை வெளியே விடுவேன். அம்மா, நீங்க வலுக்கட்டாயமா வறுமையை விலைக்கு வாங்க நினைக்கிறீங்க. டேய் செல்வம், இப்போ உங்ககிட்ட இருக்கிற பணம் நம்ம தலைமுறைக்கெல்லாம் போதும்ப்பா. அம்மா, வருமானம் இல்லாம இருந்ததை வச்சு சாப்பிட்ட எந்த குடும்பமும் உருப்பிட்டதில்ல. நீங்க போய் படுங்க. செல்வம், இல்லடா, நான் உன்ன நினைச்சு இவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கேன், நீ ஏதோ ஒன்னு காரணம் காட்டி தப்பிக்க பாக்குறியே. அம்மா, செல்வம், கொஞ்ச நாளா எனக்கு மனசு சரியில்லடா. செல்வம், உன்னை போலீஸ் பிடிச்சி கையில விலங்கி மாட்டி ஜெயில தள்ளி என் மனசுல உள்ளதே என்னால சொல்ல முடியலையடா. செல்வம், என் கண்ணே, என் ராஜா, உன் கால விழுந்து கெஞ்சி கேக்குறேடா, என் பேச்ச கேடுடா. இனிமே இந்த தொழில விட்டுடுறா, இனிமே இந்த தொழில விட்டுடு ராஜா. உங்க அம்மாவை உயிரோடு பார்க்கணும்னா உன் பிடிவாதத்தினை மாத்திக்கத்தான் வேணும் ராஜா. அம்மா, இன்னைக்கு இந்த தொழிலுக்காக நான் வெளியே போறதுதான் கடைசி. நாளையிலிருந்து நீங்க எதிர்பார்க்கிற செல்வத்தை பார்க்கலாம். ராஜா, ராஜா, கடவுள் வந்து நல்லபடியா வைக்கட்டும். போயிட்டு வா ராஜா, போயிட்டு வாப்பா, போயிட்டு வா. Thank you.
தங்கச்சி கல்யாணம் நடக்கிற வரை நான் சரணடைய மாட்டேன். அம்மா, நான் ரொம்ப நேரம் இங்க தங்க முடியாது. அத்தா, எல்லாரையும் பாத்துக்கோங்க, நான் வரமா. சுபா, இதெல்லாம் மதுரைக்கு போய் வாங்கிட்டு வரதுக்குள்ள உடம்பு அல்லாடி போச்சு. ஐயோ ஐயோ, ஏன் வயித்துல அடிச்சுக்கிறேன் தங்கமா? அடா பாவி, நான் பெத்த மகளுக்கு பித்தளையா போடுவேன், அவ்வளவு 24 கேரட்டா உன்னை செருப்பால் அடிக்கிறேன்.
இத பாரு, நல்லா இருக்கா? இது உனக்கு. எனக்கு? அலையாத, பட்டு வேட்டியும் சட்டையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்ப குடுத்தா வித்து சாராய குடிச்சிருவியே, விடிஞ்சா கல்யாணம் அப்ப போட்டு விடுறேன். பார்வதி, என்ன முகத்துல குதூகலமே இல்ல? ஆறு அமர ஒரு பொண்ணு பெத்துட்டு இப்படி அவசர அவசரமா ஒரு கல்யாணத்தை பண்ண போறோமே நினைச்சா எனக்கு கவலையா இருக்குங்க. பிரபுவுக்கு நான் கொடுத்த வாக்கு நாளைக்கு நிறைவேற போதேன்னு நினைச்சு நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன் தெரியுமா? முதலாளி, முதலாளி, நேற்று ராத்திரி புறப்பட்ட மாப்பிள்ள இன்னும் வீடு வந்து சேரலையே, வழியில கார் கீர் ஆக்சிடென்ட் ஆயிருக்குமோ? ஆடா பாவி, உன் எண்ணத்துல இடி விழா, என் வீட்டு சோத்த தின்னுபுட்டு என் குடும்பத்தை பத்தியே தப்பு தப்பா நினைக்கிறியே, வர்ற ஜென்மத்துல இன்னும் நீ குள்ளமா பொறக்கோ. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். திமிர பாத்தியாமா? வாங்க மாப்பிள, வாங்க வாங்க. என்ன குடும்பத்துல குறுக்க பூந்த குறுக்க வெட்டுவேன். டிரைவர், அந்த பெட்டி எடுப்ப. மாமா, இதுல உங்களுக்கு, அத்தைக்கு, ராதாக்கு எல்லாருக்கும் டிரஸ் வாங்கிட்டு வந்து. ரொம்ப தேங்க்ஸ். தாலி? தாலி இல்ல, அவள வருவேன். பெட்டிக்குள்ளே இருக்கு மாமா. டேய், முந்திரி கொட்ட மாதிரி முந்திர வெட்ட ஒண்ணு நான். தோட்டக்காரங்க வாங்க, இந்த சூட் கேஸ் எடுத்துக்கிட்டு உள்ள போங்க. என்னங்க இது, மாப்பிள்ளை வெளியில நிக்க வச்சு பேசுறீங்க? அட, நீங்க எல்லாம் நிக்கிறீங்களேன்னு நான் நின்ன. நிக்காதீங்க மாப்பிள, உள்ள வாங்க வாங்க. ஹாய் ராதா, நாளைக்கு உன் கழுத்துல தாலி கட்டுறப்பத்த பாக்க முடியும் நினைச்சேன். ரியல் லக், என்னைக்கே பாத்து. என்ன தாலியா? யாருக்கு? ஏன், உனக்கு தான். மிஸ்டர் பிரபு, இந்த ராதா ஒரே ஒரு முடிவு தான் எடுப்பா, அந்த முடிவை வேற யாராலையும் மாத்த முடியாது. என் கழுத்துல தாலி கட்ட போறவரு மிஸ்டர் செல்வம் தான். ஆமா, நான் அவனை விட எந்த விதத்துல குறைச்சலுங்கிற, ஹைட்லயா இல்ல கலர்லயா? கூடுதவங்க யாரு குறைஞ்சவங்க யாருங்கிறது இல்ல பிரச்சனை, ஒரு பொண்ணோட மனசுல யாரு குடியிருக்காங்கிறது தான் முக்கியம். இப்ப அந்த செல்வத்தை போலீஸ்ல தேடிக்கிட்டு இருக்காங்க, கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல நாளா பார்த்து அண்ணன் கம்பி என்ன போற. இல்ல பிரபு, நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த நல்ல நாள் என் கழுத்துல அவர் தாலி கட்டுற நாளா தான் இருக்கும். அப்போ முடிவே பண்ணிட்டேங்கிற. ஆமா. அப்படியா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்காம இந்த ஊரை விட்டு போக மாட்டேன், பாக்கலாமா? கண்டிப்பா ஏமாறத்தான் போறீங்க. சேலஞ்ச், சேலஞ்ச். தம்பி, ராதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மெட்ராஸ்ல இருந்து மாப்பிள்ள வந்திருக்கிறானா? சாப்பிடுப்பா. இன்னைக்கு ராத்திரிய ராதாவை நான் சந்திக்கிறேன். Thank you.
செல்வத்தை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? நேற்று ராத்திரி நாங்க அவனை பார்த்தோம் சார். பிடிச்சிருப்போம் சார். ஓடிட்டான் சார். முட்டி தேஞ்சதுதான் சார் மிச்சம். அவனை எப்படியும் பிடிச்சிடலாம் சார். இந்த மலை பகுதியிலதான் அவன் எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். வணக்கம் சார். என்னையா எங்க முதலாளி பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டு போட்டானே அவன் கிடைச்சான் சார். இதனால எங்க முதலாளி வெக்கப்பாட்டுகளையும் வெளியே வராம முக்காடு போட்டுன்னு ஊட்டியே படுத்துக்கிறார் சார். ஆமா சார், சோறு இல்ல, தண்ணி இல்ல, தூக்கம் இல்ல, படுத்த படுக்கையா விழுந்து கிடக்காரு. அவனை புடிச்சு கொடுத்தாத்தா இவர் எந்திரிச்சு நிப்பாரு. உங்க ஐயாவை கவலைப்படாம இருக்க சொல்லு. அவனை எப்படி நான் புடிச்சிடறேன்? புடிச்சிடலாம் சார். பாட நம்ம புடிச்சிருந்தோம் புடிச்சிருந்தோம். இன்ஸ்பெக்டர் பி அலர்ட். தூக்கம் வரலையா? செல்வத்துல பிறந்த செல்வத்துல வளர்ந்த உனக்கு தூக்கம் வர்றது கஷ்டம்தான். இல்ல, இப்போ இந்த இடத்துலயும் என் கூட செல்வா இருக்கு. உங்களை தான் சொல்றேன். Thank you.
குலுங்க ஆசை கொடே நாட்டவா, கண்ணிரண்டில் ஜாடை விளங்க வீணை மயங்க வைட்டவா. பாபு, ஒரு கடத்தல்கானோட தங்கச்சியும் ஒரு கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டரோட தம்பியும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா அதோட விளைவு எப்படி இருக்கும்னு நினைச்சு பாத்தியா? அண்ணா, என்ன விரும்புற ஒரு பொண்ணை நான் ஏமாத்த விரும்பல. ஒண்ணு சேர்ந்த ரெண்டு பேருடைய மனசையும் பிரிக்கிறது நியாயமானு யோசிச்சு பாருங்க. அண்ணா. ஓகே பாபு, உங்க அண்ணி சொன்ன நியாயத்தை நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீ ஜெயாவை கல்யாணம் செஞ்சுக்கணும்னா அந்த செல்வம் உடனே போலீஸ்ல சரண்டர் ஆகணும். தம்பியை பயன்படுத்திக்கிட்டு அண்ணா அவார்டு வாங்க நினைக்கிறது வீரம் இல்ல? ஏதோ விவசாயம் எல்லாம் ஒரு காதல பண்ணிட்டு என் வீரத்தை கிண்டல் பண்றியா? ஒண்ணு மட்டும் சொல்றேன்டா, அந்த செல்வம் சரண்டர் ஆற வரைக்கும் நிச்சயமா உன் கல்யாணம் நடக்காது. அண்ணா, உங்களோட கடமைக்கும் என்னுடைய கல்யாணத்துக்கும் முடிச்சு போடாதீங்க. நான் ஜெய கழுத்துல முடிச்சு போட போறது முடிவான விஷயம். பாத்தியா அவன் என்ன சொல்றான் பாத்தியா? என்ன நடக்கணுமோ அதை நடத்தி வச்சுட்டா ஏங்க இந்த பேச்செல்லாம் வருது? நோ, அண்ணன் கையில விலங்கு ஏறினாத்தான் தங்கச்சி கழுத்துல தாலி ஏறும். அண்ணா, இந்த கண்டிஷன் எல்லாம் என் கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறாது. கோபத்துல போற உங்க தம்பி கூப்பிடுங்க. மைத்திலி, குருடன் கோல தூக்கி எரிஞ்சிட்டு கொஞ்ச தூரம் தான் நடப்பான், அப்புறம் தடுமாறுவான், தன்னால வந்து சேருவான். எஜுகேட்டட் இடியட். இல்லையா, செல்வத்தை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? இல்லைங்க, எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். ஓ, ஊர்ல எல்லாரும் ஒட்டுமொத்தமா அவனுக்கு விசாரணமா இருக்கீங்க போல் இருக்கு. பாப்போம். சார், என்ன இன்ஃபர்மேஷன்? அந்த செல்வத்தோட உங்க ராதாவையும் இன்னும் ஃபியூ டேஸ்ல பிடிச்சிருவோம். தேங்க்யூ சார். ஹலோ ஜெயா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் போன் பண்ணி உனக்கு வர சொன்னேன். சொல்லுங்க ஜெயா. என்ன வளர்த்து ஆளாக்கன அண்ணனை பகைச்சுக்கிட்டு உன்னை மனைவியே அடைய வந்திருக்கேன். நம்ம கல்யாணம் உடனே நடந்தாகணும். தம்பி, ஜெயாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பாபு சம்மதிச்சாச்சா? அம்மா சொல்ல சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷண்ணே. நாளை காலையில பாபுவையும் ஜெயாவையும் அழைச்சிக்கிட்டு உச்சிமலை முருகன் கோயிலுக்கு வந்துருங்க. கூட அம்மா மட்டும் வந்தா போதும். சரிப்பா. நல்லா இருப்பா, வீக சுமங்கலியா இருந்தா. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இதோட என் கடமை எல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்ல, இன்னொரு கடமையும் பாக்கி இருக்கு. தாதா, நான் போலீஸ் தேடிட்டு இருக்க குற்றவாளின்னு சொல்ல வரீங்களா?
என்ன பிரபு தேடிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியாதா? எல்லாத்துக்கும் முருகன் இருக்காருப்பா, தாலிய கட்டு. கெட்டி மேல சத்தம் நினைச்சிட்டீங்களா? நீ பாரு, ஆடாம அசையாம ஒழுங்கா இருந்தீங்கன்னா கௌரவமா இருக்கும். இல்ல தகராறு பண்ணீங்கன்னா அவர் தெரியுமா, மிஸ்டர் முல்ல பண்ண முருகன், அவரே நினைச்சாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. அப்படினாலே போலாமா? பாருமா, நான் பொம்பளைகளை தொந்தரவு பண்ண மாட்டேன், தகராறு பண்ணாம வந்து ஒரு வாட்டி சொன்னா கேட்க மாட்டீங்களா? போகலாம். Get him off!